இந்த வ்ளாக்ல துபாயிலேருந்து நம்ம ஊர் வரதுக்கு நான் என்ன பொருள்லாம் வாங்கினேன் அண்ட் அதை எப்படி பேக் பண்ணேன் அண்ட் இங்கேருந்து நான் எப்படி ப்ரிப்பேர்டாக கிளம்புனேங்கிற எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்க போது. ஸோ இந்த வ்ளாக் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், கண்டினியூவாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கிறது வஃபா. வெல்கம் டு வாஷன்வாக்ஸ். இந்த வ்ளாக் நான் உங்களுக்கு மார்னிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த மார்னிங் நான் உங்கள் கூட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுஏலாம் நல்ல ஒரு சம்மர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. வீக்கெண்ட்னா கூட நம்மளால் வெளியிலே போக முடியல, அவ்வளோ வெயில் அடிக்குது இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் பேர்ட்ஸ் அண்ட் நிறைய அனிமல்ஸ்க்கும் இருக்கும். ஸோ உங்களால் முடிஞ்ச அளவு நீங்கள் உங்களோட பால்கனிலேயோ இல்லை உங்களோட வீட்டு வாசல்லையோ வாட்டர் அண்ட் ஃபுட்டு வந்து வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஃபுட் வைக்கலனாலும் வாட்டராவது வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அண்ட் இந்த குட்டி பறவை பார்த்தீங்கன்னா என்னோடய நெய்பர். ஸோ அவங்க ஃபேமிலியோடு எங்கள் பக்கத்து வீட்டில் இருக்க வாலில் வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தான் நான் வந்து இப்போ ஃபுட் ஷேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட், என்னோடய ரொட்டீனான ஒர்க்லாம் முடிச்சதுக்கப்புறம் நான் இந்தியா போகிறதுக்கு என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுங்கிறத உங்கள் கூட டீட்டெயிலாக ஷேர் பண்ணிக்கலான்ட்டு இருக்கேன். அண்ட் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோவில் உங்களுக்கு உடனே ஒன்று நோட்டிஃபை ஆகும். இப்போ வாங்க நம்ம என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம ஊருக்கு போகிறோம்னாலே ஃபர்ஸ்ட் நம்ம ஃபேமிலி கிட்ட தான் என்ன வேணுங்கிற லிஸ்ட்டை கேட்போம் இல்லையா. ஸோ அந்த லிஸ்ட்டில் இந்த நட்ஸ், குயிக்கர் ஓட்ஸ் இதெல்லாம் ஒரு பகுதியாக இருக்கும். அண்ட் அதையும் இப்போ நம்ம வாங்கியாச்சு. ஸோ அதெல்லாம் வந்து நான் நெஸ்டோவில் தான் வாங்கினேன். அண்ட் அதுக்கப்புறம் இந்த ஒரு பேன் வாங்கினேன். ஸோ இது வந்து என்னோட அண்ணனோட ஒய்ஃப் கேட்டிருந்தாங்க, என்னோட மச்சி. ஸோ அவங்களுக்காக தான் இது வாங்கினேன். அண்ட் இது வந்து ரொம்பவே ஹெவியான வெயிட்டில் இருந்தது, ரொம்ப கனமான பாத்திரமாக இருந்தது. ஸோ அதனால தான் நான் இதை பிக் பண்ணேன். அண்ட் அதுக்கப்புறம் என்ன மெயினான விஷயம், நம்மளோட லக்கேஜில் இருக்க வேண்டியது சாக்லேட்ஸ் தான். சாக்லேட் மட்டும் இல்லைன்னா ஊரில் உள்ள எல்லாருமே சண்டைக்கு வந்துடுவாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் சாக்லேட். ஸோ சாக்லேட்ஸும் நாங்கள் வந்து செட் ஆஃப் சாக்லேட்ஸ் வந்து ரேண்டமாக பிக் பண்ணி வாங்கியிருந்தோம். சாக்லேட் நீங்கள் வந்து வாங்கும் போது அது வந்து பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் இருக்கா அப்படின்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாங்குங்க. அப்போ நமக்கு ரெண்டு பேக்காகவும் கிடச்சிரும் அண்ட் ஆல்சோ நம்மளோட மணியும் சேவ் ஆகும். அண்ட் இதெல்லாம் தான் நாம வாங்கியிருக்க சாக்லேட். இந்த சாக்லேட்லாம் நான் பாக்கர் முஹைபிங்கிற ஒரு ஷாப்லேருந்து தான் வாங்கியிருந்தேன். இந்த ஷாப்ல வந்து சாக்லேட்ஸோட ரேட் வந்து யூஸ்வலா இருக்க கடைகளை விட கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஸோ அதனால நான் இந்த ஷாப்பை பிக் பண்ணியிருக்கேன். இது வந்து பெய்ட் ப்ரொமோஷன் கிடையவே கிடையாது, இது வந்து நான் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனாக தான் ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சிங்கன்னா இந்த பாக்கர் முஹைபி ஷாப்ல வந்து நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம லக்கேஜில் மெயினாக இருக்க வேண்டியது அபாயா தான். ஸோ நம்மளோட ஃபேமிலியில் இருக்க மெம்பர்ஸ்க்கு நம்ம வந்து கண்டிப்பாக அபாயா வந்து கொண்டு போய் கொடுப்போம் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் நான் இங்கே வந்து ஒரு 13 கவுண்டில் வந்து அபாயா வாங்கியிருக்கேன். ஸோ இதெல்லாம் நான் எப்படி வந்து காஸ்ட் எஃபெக்டிவாக வாங்கினேன் அப்படிங்கிறத டீட்டெயிலாக உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் என்னோட பர்ச்சேசிங் வீடியோவில். ஸோ அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா ஐகாலில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதில் வந்து நம்ம எந்த ஷாப்லலாம் வாங்கினா நமக்கு வந்து காஸ்ட் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும், எந்த மாதிரி பிளேஸ்க்கு போனால் நம்ம பார்கெயின் பண்ணி வாங்கலாம் அப்படிங்கிறத உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவை கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஊருக்கு கிளம்புறதா இருந்தால் கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இப்போ நான் வாங்கியிருக்க அபாயால செலக்டிவான அபாயம் மட்டும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் நம்ம லக்கேஜில் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ஸ் ஆயில் தான். கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்க எல்லாருமே நம்மள்கிட்ட கேட்குற ஒரு விஷயம் தான் இது. நல்லா இருக்கியாப்பா, எதுவும் கோடாலி தைலமாக கொண்டு வந்து ஆக்ஸ் ஆயில் கண்டிப்பாக நம்ம லக்கேஜில் இருக்கும். அண்ட் இதே மாதிரி நம்ம பெரியவங்களுக்கெல்லாம் வந்து கைலி தாவணி அதுக்கான சட்டை இதெல்லாம் வந்து எடுப்போம். இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ரெகுலராக ஒரு கடை இருக்கும் இல்லையா. ஸோ அவங்க வந்து நம்ம ரெகுலரான கஸ்டமர் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு குறைச்சி தருவாங்க. இப்போ இங்கே என்னெல்லாம் வாங்கினேன்னு பார்த்துடலாம். ஒரு 3 செட் ஆஃப் கைலி வாங்கியிருந்தேன். அண்ட் அதுக்கு வந்து ஒரு 3 ஷால்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் அந்த ஷாப்லேயே நான் இந்த 1 லைனில் வர கம்பி சாரீ மாதிரி வாங்கினேன். அண்ட் அதுக்கப்புறம் 2 பூனம் புடவை வந்து ரஃப் யூஸ்க்காக வாங்கினேன். இது எல்லாமே வீட்டில் உள்ளவங்களுக்காக தான் வாங்கினது. அண்ட் அடுத்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் உள்ள பசங்களுக்கான ட்ரெஸ் தான். ஸோ அதெல்லாம் நான் எங்கே வாங்கியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா நெஸ்டோவில் தான் வாங்கியிருந்தேன். அண்ட் இப்போ நான் வாங்கியிருக்க ட்ரெஸ் கலெக்ஷன்லாம் ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். நான் மேக்ஸிமம் வந்து எங்கள் வீட்டில் பசங்களுக்காக டிஷர்ட் அண்ட் ஷர்ட்ஸ் தான் வாங்கினேன். அண்ட் எங்கள் வீட்டில் ஒரே ஒரு கேர்ள் பேபி தான் இருக்குது. ஸோ அவளுக்காக ஒரே ஒரு ஃப்ராக் மட்டும் வாங்கியிருந்தேன். அண்ட் இதெல்லாம் வந்து நான் சார்ஜாவில் இருக்க நெஸ்டோவில் தான் வாங்கியிருந்தேன். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹிஜாப்ஸ். ஹிஜாப்ஸ் வந்து நான் எவ்ரிடே சென்டர்ங்கிற ஒரு ஷாப்பில் தான் வாங்கியிருந்தேன். எனக்குமே நான் ரெகுலராக அங்கே தான் வாங்குவேன், பிகாஸ் அங்கே வந்து எனக்கு ரேட்டும் ரீசனபிளாக கிடைக்கும். அண்ட் நான் அங்கே போகும்போது கவனித்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைமும் வந்து அவங்க டிசைன்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அண்ட் அதனால நான் அந்த ஷாப்பில் தான் எப்போவுமே வாங்குவேன். அதே மாதிரி என் ஃபேமிலிக்கும் அங்கே தான் வாங்கியிருந்தேன். அண்ட் அகெயின் இது வந்து ஒரு பெய்ட் ப்ரொமோஷன்லாம் கிடையாது. இந்த ஷாப்பில் வாங்கினா உங்களுக்கு
காஸ்ட்டும் கம்மியாக கிடைக்கும். அண்ட் அதே சமயத்தில் நிறைய டிசைன்ஸும் அங்கே இருக்கும். ஸோ அங்கே வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜுவல்ஸ் அசசரிஸ் இதெல்லாம் தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் வாங்குறதா இருந்தால் கண்டிப்பாக எவ்ரிடே சென்டர் டே டு டே இந்த மாதிரி விலை கம்மியாக இருக்க ஷாப்ஸாக தேடி நீங்கள் வாங்கலாம். அங்கே வாங்கினா குவாலிட்டியாக இருக்காது அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி திங்ஸ்லாம் நம்ம பெரிய ஷாப்ஸில் வாங்குறத விட இந்த மாதிரி ஷாப்ஸில் வாங்கும் போது நம்மளுக்கு ரீசனபிளான ரேட்க்கு கிடைக்கும். அண்ட் நானுமே இந்த மாதிரி திங்ஸ்லாம் நான் ஹிஜாப் வாங்கினேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஷாப்லேயே வாங்கி முடிச்சுக்கிட்டேன். ஸோ எனக்கு ஒரே ஷாப்பில் எல்லா ஒர்க்குமே முடிஞ்சிருச்சு. அண்ட் நெக்ஸ்ட் இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்போவுமே ஒரு ஷாப்பிங் முடிஞ்சிருச்சுன்னு சொல்ல முடியாது இல்லையா, அடுத்தடுத்து நம்ம எங்கேயாவது போகணும்னா ஓ இது வாங்கலாம் அப்படின்னு தான் வரும். அதே மாதிரி தான் இதுவும் நாங்கள் நெக்ஸ்ட் ஒரு பிளேஸ் போகும்போது இதை இந்த திங்ஸ்லாம் வந்து வாங்கியிருந்தோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வீட்டில் உள்ள பசங்களுக்காக லஞ்ச் பாக்ஸஸ்லாம் வாங்கியிருந்தோம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு உண்டியல் வாங்கியிருந்தோம் வித் கீயோடு இது இருந்தது. ஸோ அதனால எங்கள் வீட்டில் உள்ள பையனுக்காக இது வாங்கியிருந்தோம். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு ஆக்ஸ் ஆயில் எல்லாருக்கும் போட்டு கொடுக்கறதுக்காக. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம யூஸ்வலாக வாங்குற மாதிரி சோப்ஸ். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ் டவல் வந்து நான் ரெண்டு செட்டு வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்துட்டு நானுமே வந்து யூஸ் பண்ணுவேன். இது வந்து நமக்கு பேக்கில் போட்டு வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹேண்டியாக இருக்கும். அண்ட் அது கூடவே வந்து இந்த தசுமணி வாங்கியிருந்தோம். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் ஸ்டோரேஜ் பாக்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். அவ்வளோதான் இந்த திங்ஸ்லாம் நான் வந்து அல்கோஸ் மாலில் இருக்க கேட்டுங்கிற ஷாப்பில் வாங்கியிருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேயே நமக்கு மதீனா சூப்பர் மார்க்கெட் இருக்கும் இல்லையா, அங்கே வந்து செட் ஆஃப் சாக்லேட்ஸ் வந்து கொஞ்சம் வாங்க வேண்டியது இருந்தது. ஸோ அதையும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபேஸ் மாஸ்க் வந்து பெரியவங்களுக்கு உள்ளது இருக்கு இல்லையா, அது நான் வாங்க மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால இது வந்து வாங்கியிருந்தேன். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது டைசோவில் வாங்கின திங்ஸ்லாம். ஸோ இது வந்து நான் கேரி ஃபோர் போகும்போது இந்த ஷாப் எதாச்சியாக பார்த்தேன், அங்கே நான் அவ்வளோக்கு எதுவும் வாங்கல. ஸோ இந்த செட் ஆஃப் கலர் பென்ஸும் அண்ட் அது கூடவே நாங்கள் தேடிட்டு இருந்த இந்த டார்ச் லைட் வந்து எங்களுக்கு கிடச்சிச்சு. இந்த டார்ச் லைட் வந்து நம்ம சார்ஜர் இல்லாமல் பேட்ரி போட்டு யூஸ் பண்ணுறது. அண்ட் அதுக்கப்புறம் அங்கே வந்து இந்த ஒரு கிச்சன் டவல் வந்து நான் பார்த்தேன். பார்த்தோன்னே எனக்கு வந்து கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக இருக்க மாதிரி இருந்தது. ஸோ ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலான்னு எடுத்திருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் இந்த செட் ஆஃப் நெயில் பாலிஷ் அண்ட் அதுக்கப்புறம் வந்து மஸ்காரா வாங்கியிருந்தேன். அண்ட் ஃபைனலாக நான் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட காமிச்சிட்டேன். அண்ட் ஆல்சோ இப்போ வந்து நான் என்னோட லக்கேஜில் எல்லாத்தையும் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். இது வரைக்கும் நான் சொன்ன இன்ஃபர்மேஷனில் உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் நாங்கள் வந்து மேக்ஸிமம் கார்ட்போர்ட் பாக்ஸில் ப்ரிஃபர் பண்ண மாட்டோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து டாக்ஸியில் தான் ஏர்போர்ட் போகிற மாதிரி இருக்கும். அதனால நாங்கள் வந்து ட்ராலி தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். நம்ம கார்ட்போர்ட் பாக்ஸ் வச்சுருந்தோன்னா அதை கேரி பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இல்லையா, அதனால தான் நாங்கள் ட்ராலி பேக் வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி நான் என்னோடய ட்ராலி பேக்கில் வந்து ஒரு பேக்கில் வந்து நான் சாக்லேட்ஸ் அப்புறம் ஃபுட் ஐட்டம்ஸ் இதெல்லாம் வந்து லோட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இன்னொரு பேக்கில் வந்து நாங்கள் வாங்கியிருக்க ட்ரெஸ்ஸஸ் அதுக்கப்புறம் அபாயா இதெல்லாம் வந்து லோட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இதெல்லாம் இப்படியே தான் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. என்னோட ஹஸ்பண்ட் வந்து திருப்பி அந்த ரீஅரேஞ்ச் பண்ணுவாங்க, அதாவது ப்ராப்பராக டேப்லாம் ஒட்டி எந்தெந்த பாக்ஸில் இதெல்லாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பராக பண்ணிப்பாங்க. அண்ட் இது வந்து நான் ஜஸ்ட் ஒரு அரேஞ்ச்மெண்ட்டாக தான் பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் நம்ம வந்து ஃபுட் ஐட்டம்ஸும் அண்டு ட்ரெஸ்ஸஸும் நம்ம கலந்து வைக்கும் போது தான் எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் கடைசியாக செட்டில் பண்ணிக்கிட்டோம். ஐ ஹோப் உங்களுக்கு வந்து நான் பர்ச்சேஸ் பண்ண ஐட்டம்ஸ் அண்ட் நான் வந்து பேக் பண்ண விதம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு லைக்கபிளாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அண்ட் அதுலேருந்து உங்களுக்கு ஏதாவது ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோடய வீட்டை எப்படி க்ளீன் பண்ண அப்படிங்கிறத ஒரு லைட்டாக ஒரு கிளிம்ஸ் மாதிரி காட்டிடுறேன். அண்ட் நாம் வந்து இப்போ 1 மந்த்துக்கு போக போகிறோம். ஸோ வீடு அப்படியே கிடக்கும் இல்லையா, அதனால் கொஞ்சமாச்சும் நம்ம க்ளீன் பண்ணிட்டு வச்சுட்டு போனால் தான் அப்புறம் ரிட்டர்ன் வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் நான் என்னோடய கிச்சன் செல்ஃப்ஸ் எல்லாத்தையுமே நான் க்ளீன் பண்ணிக்கிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் சொல்ல போகிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வெல்க்ரோ டேப் பற்றி தான். இது வந்து நம்மளோட டெய்லி லைஃப்பில் இன்டோர் அவுட்டோர் அண்ட் ஸ்போர்ட்ஸ் வியர்லலாம் நிறைய பார்க்க முடியும். அண்ட் நான் இதை எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்டோட ஆஃபீஸ் டேபிள் வந்து நிறைய ஒயர்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் நான் வந்து சுற்றி வைக்கிறதுக்காக தான் இதை வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் அதே மாதிரி எனக்கு ஏதாவது ஒரு லென்த்தான ஒயர் எங்கேயாவது இருந்ததுன்னா ஸோ அதையும் நான் வந்து சுற்றி வச்சுக்கிறதுக்கு எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த விஷயத்தை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறதுனால உங்களுக்கும் மேபி இது யூஸ் ஆகலாம் அப்படின்னு நினச்சி தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த வெல்க்ரோ டேப் பார்த்தீங்கன்னா நான் இங்கே அமேசான்லேருந்து வாங்கினது. ஸோ இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க.
அண்ட் அடுத்து என்னோட ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னோட கார்பெட் வந்து ரொம்பவே டஸ்ட்டாக இருந்தது. ஸோ அதையும் கொஞ்சம் வேக்கம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வேக்கம் பண்ணிட்டு இருந்தேன். இந்த வேக்கம் கிளீனர் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் காமிச்சிருப்பேன். ஸோ அந்த வீடியோவில் ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எங்கே வாங்கினீங்கன்ட்டு. இது நான் இங்கே யூஏயில் இருக்க அமேசானில் தான் வாங்கினேன். அண்ட் இந்த வேக்கம் கிளீனர் வந்து எனக்கு நிறைய விஷயத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் இதோட ரேட்டுமே ரீசனபிளானது தான். நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஃபைனலாக நான் என்னோட மேக்கப் திங்ஸ்லாம் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ கண்டிப்பாக நம்ம ஊருக்கு போகிறோம், இப்போ லாங் டிஸ்டன்ஸ் போகும்போது நமக்கு ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் வரும். ஸோ அதனால என்கிட்ட இருக்க ப்ராடக்ட்ஸ்லாம் எனக்கு தேவையானது மட்டும் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். அண்ட் அதில் ஃபர்ஸ்ட் நான் எடுத்து வச்சது பார்த்தீங்கன்னா என்னோட சன்ஸ்க்ரீன், அதுக்கப்புறம் வந்து ஐலைனர், அதுக்கப்புறம் வந்துட்டு என்னோட ஃபேவரட்டான லிப் பாம் இதுதான், லேபலோ. ஸோ இதில் வந்து நான் செரி ஃப்ளேவர் யூஸ் பண்ணுறேன். அண்ட் இதுலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டான டின்ட்டும் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேவரட்டான ஹைப்பர்கல் மஸ்காரா மெபிலின்லேருந்து, அது ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் எனக்கு ஃபேவரட்டான ரெண்டு ஷேட்ஸ் லிப்ஸ்டிக் வந்து நான் எடுத்து வச்சேன். இந்த ரெண்டு நியூ டோன் லிப்ஸ்டிக் தான் நான் எடுத்து வச்சது. அண்ட் அது கூட ஹைலைட்டர், அண்ட் அதுக்கப்புறம் கலர் கரெக்டர் எடுத்து வச்சிருந்தேன். அண்ட் இந்த ஐஷேடோ பிளாலட் ஒன்று எடுத்து வச்சிருந்தேன். ஃபைனலாக ஒரு பேக்கெட் இஷ்யூ வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் என்னோட மேக்கப் பவுச்சை க்ளோஸ் பண்ணிட்டேன். இது தான் நான் வந்து ஊருக்கு கொண்டு போகிறதுக்காக எடுத்து வச்சிருக்கிறது. அண்ட் அதுக்கப்புறம் நான் வந்து ஃப்ரிட்ஜை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கிட்டேன். ஃப்ரிட்ஜில் நான் வந்து சில திங்ஸ் மட்டும் வச்சுருந்தேன். ஸோ லெமன் எதுக்காக வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்மெல் வராமல் அதை அவாய்ட் பண்ணிக்கோ இல்லையா, அதனால வச்சுருக்கேன். அண்ட் சில திங்ஸ் இருக்குது இதெல்லாம் வந்து கெட்டு போகாத பொருள் தான். ஸோ அதனால அதெல்லாம் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அண்ட் அடுத்து எனக்கு மெயினாக வருத்தமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா என்னோட ஃபிஷ் டேங்கை விட்டுட்டு போகிறது தான். ஸோ என்னோட ஃபிஷ் டேங்க் வந்து நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டேன். அண்ட் அதில் உள்ள பெபிள்ஸையும் எடுத்துட்டேன். ஸோ தட் அது கொஞ்சம் டர்ட் ஆகிறதுலேருந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபுட் பற்றியும் ப்ராப்ளம் கிடையாது, நான் ஆட்டோமேட்டிக் டிஸ்பென்சர் தான் வச்சுருக்கேன். ஸோ ஃபுட் வந்து டைமுக்கு அதுவே வந்து போட்டுரும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம டின்னருக்கு வந்தாச்சு. இந்த நாள் எனக்கு இப்படி தான் போச்சு, கிளீனிங் அப்புறம் பேக்கிங் இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது. ஊருக்கு போகிறதுனால எந்த ஒரு க்ராசரியுமே நான் வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கல. ஸோ அதனால நைட்டுக்கு நாங்கள் பீஸா ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம். இப்போ அடுத்த நாள் ஆகிருச்சு, ஊருக்கு கிளம்ப வேண்டிய நேரமும் வந்தாச்சு, நாமளும் இப்போ கிளம்பியாச்சு. அண்ட் எங்களுக்கு ஃப்ளைட் டைம் பார்த்தீங்கன்னா 7:55 PM. ஸோ நாங்கள் வீட்லேருந்து 5:00 சம்திங் கிளம்பிட்டோம். நாங்கள் போன கொஞ்ச நேரத்தில் எங்களுக்கு டாக்ஸியும் கிடச்சிருச்சு. ஸோ எங்களுக்கு டைமுமே ரொம்பவே பர்ஃபெக்டாக இருந்தது. நாம இப்போ துபாயிலேருந்து நம்ம ஊருக்கு கிளம்பியாச்சு. அண்ட் நாங்கள் வந்து துபாய் ஏர்போர்ட்க்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ துபாய் ஏர்போர்ட்லேருந்து எங்களுக்கு வந்து ஃப்ளைட் இருக்குது. நாங்கள் போகிற ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் தான். அண்ட் நாம இன்றைக்கி போக போகிற ஃப்ளைட் வந்து நம்ம போயிட்டு இருக்க போதே லேண்ட் ஆகிட்டு இருந்தது. ஸோ இந்த ஃப்ளைட்டில் தான் நம்ம இன்றைக்கி போக போகிறது. அண்ட் ஃபைனலாக நம்ம துபாய் ஏர்போர்ட் டெர்மினல் 2 வந்தாச்சு. ஸோ அன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எந்த ஒரு டிலேயும் ஆகாமல் கரெக்டான டைமுக்கு நாங்கள் ப்ராப்பராக போய் சேர்ந்துருந்தோம். ஃபைனலாக நம்ம ஏர்போர்ட்டுக்கும் வந்தாச்சு. நம்ம வந்த கொஞ்ச நேரத்துலேயே போர்டிங்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ எங்களோட போர்டிங்காக இந்த க்யூவில் கொஞ்ச நேரம் நின்றதுக்கப்புறம் எங்களோட போர்டிங் ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இமிக்ரேஷன் அண்ட் செக்யூரிட்டி செக்அப், அதெல்லாம் நம்ம வீடியோ எடுக்கக்கூடாதுங்கிறனால நான் எடுக்கலை. அண்ட் டைரெக்டாக நம்ம இப்போ வந்து வெயிட்டிங் ஏரியாவுக்கும் வந்துட்டோம். ஃப்ளைட் கிளம்புறதுக்கு நமக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது. அண்ட் அது வரையும் நம்ம ஏதாவது சாப்பிடலாமேன்னு தோணுச்சு. ஸோ காஃபி வாசம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மூக்கு தொலைச்சிச்சு. அண்ட் எனக்கு பார்த்தீங்கன்னா பர்சனலி காஃபி வந்து ரொம்பவே பிடிக்கும். அண்ட் நான் வெயிட்டிங் ஏரியாவுக்கு போகும்போதே அவ்வளோ ஸ்மெல் வந்தது. ஸோ ஒரே ஒரு காஃபி மட்டும் நான் வாங்கி குடிச்சிட்டு இருந்தேன். நான் காஃபி குடிச்சு முடிக்கிறதுக்குள்ளே போர்டிங்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நாமளும் ஃப்ளைட்க்கு வந்தாச்சு. ரொம்ப நாள் கழிச்சு ஊருக்கு போகிறதுனால எனக்கு கொடுத்த விண்டோ சீட்டில் நானும் போய் எக்ஸைட்டடாக உட்காந்துட்டேன். நம்ம மக்களும் எப்படா ஊருக்கு போய் இறங்கி நம்ம சொந்த பந்தங்கள்லாம் பார்ப்போன்ற ஒரு எக்ஸைட்மெண்டோட உட்காந்துருந்ததை பார்க்க முடிஞ்சது. நானும் என்னோட விண்டோ சீட்டில் உட்காந்து துபாயோட நைட் வியூவை ரசிச்சுக்கிட்டு ஊரை பார்க்க வந்துட்டு இருக்கேன். அடுத்தது உங்களுக்கு இந்தியாவில் இந்த பிளாக் வரும், அதுவரையே சப்ஸ்கிரைப் விண்டோவை தட்டிட்டு வெயிட் பண்ணிட்டு இருங்க. அன்டில் தென் டேக் கேர், பை பை.